போடா, ஆண்டவனே நம்ம பக்கம் இருக்கா. ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் டலில்மாரி. வெல்கம் டு உலகமுண்ட சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, வந்து இந்த ஜிடிஏ எஃபெக்ட் வந்து எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தான் தமிழில் சொல்ல போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு உங்களுக்கு தேவையான வீடியோ ரெடி பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஓகே காய்ஸா, ஃபஸ்ட் நம்ம பண்ண வேண்டியது வந்து கெயின் மாஸ்டரில் போய்ட்டு வீடியோ ரெடி பண்ணி வச்சுக்கணும். இன்றைக்கி நாங்கள் பண்ணக்கூடிய வீடியோ வந்து இது தான். எல்லாருமே வேறு வேறு மாதிரி போடுறாங்க, நம்ம கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக போடலாமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி எடுத்து போட்டிருக்கேன். என்ன வீடியோ வேணுமோ அதை கட் பண்ணி ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வேணும்னு சொல்லிட்டு கட் பண்ணிட்டு லாஸ்ட்டாக வந்து ரைட் சைடில் ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், இங்கே லெஃப்ட் சைடில் இந்த ஸ்க்ரீன்ஷாட் மாதிரி, இதை கிளிக் பண்ணிங்கன்னா வந்து கேப்சர் அண்ட் சேவ்னு இருக்கும். இதை கொடுத்துட்டிங்கன்னா நம்ம இதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நம்ம கேலரியில் சேவ் ஆகிடும். இப்போ என்ன பண்ணால், அந்த கேலரியில் சேவ் ஆன ஃபோட்டோவை எடுத்துக்கணும். அந்த ஃபோட்டோ அதில் இருக்கட்டும். ஃபோட்டோ வந்து உங்களுக்கு சப்போஸ் கரெக்ஷன் பண்ணோம் அப்படின்னா வந்து கரெக்ஷன் பண்ணி வச்சுக்கோங்க. பிக்சார்ட் நெக்ஸ்ட்டு. ஓகே காய்ஸ், பிக்சார்ட்டில் வந்தோடனே அந்த ஃபோட்டோ வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா கீழே எஃபெக்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதில் வந்து கீழே பார்த்தீங்கன்னா நிறைய இருக்கும். இதில் நம்ம எந்த எஃபெக்ட் வேணும்னா வந்து மேஜிக்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும், அதை ஸ்வைப் பண்ணுங்கள். அந்த மேஜிக் கிளிக் பண்ணிங்கன்னா அன்டெட்னு சொல்லிட்டு அதில் ஒன்று இருக்கும், அந்த எலும்புடு மாதிரி இது இருக்கு பாருங்கள், இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ணணும், லோட் ஆகும். நம்மளுக்கு வந்து நெட்டு தேவைப்படும் இதுக்கு, இது இந்த எஃபெக்ட்டுக்கு ஒரு ரெண்டு மூணு எஃபெக்ட் தான் போடணும், அவ்வளோதான். போட்டுட்டு அந்த ஜிடி எஃபெக்ட் வந்து எல்லா ஃபோட்டோக்கும் கரெக்டாக செட் ஆகிறது கொஞ்சம் கஷ்டம் தான். ஒரு சில ஃபோட்டோக்கு நல்லா செட் ஆகிடும், இன்னும் நல்லா ஃபேராக கலராக இருக்காங்கன்னா செம்மையை செட் ஆகிடும். இதை கிளிக் பண்ணிங்கன்னா டபுள் டேப் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வந்துடும். இப்போ பிளாக் கலரில் இருக்குது, இந்த மூணு இதை கிளிக் பண்ணிங்கன்னா வந்து கலர் ஆகிடும். தென் வந்து ரொம்ப வச்சுக்க தேவையில்ல, லைட் ஃபேட் அந்த மாதிரி அவங்க அவர் ஃபேஸ் மட்டும் பார்க்கலாம், எவ்வளோ வேணுமோ அவ்வளோ வச்சுக்கிட்டு. ஓகே, தென் டிக் கொடுத்துருவேன். டிக் கொடுத்துட்டு கீழே திருப்பி எஃபெக்ட் போயிட்டு அதே மேஜிக் லிஸ்ட்டில் வந்து ஹைலைட்ஸ்னு ஒன்று இருக்கும், இதை கிளிக் பண்ணுங்கள். தென் இதையும் டபுள் டேப் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். அதுக்கப்புறம் இதை இந்த மூணு இதை கிளிக் பண்ணு. கிளிக் பண்ணிட்டு இதை ஸ்வைப் பண்ணிங்கன்னா எவ்வளோ எந்த மாதிரி வேணும் காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஃபோட்டோக்கு ஏற்ற மாதிரி இது பண்ணிக்கலாம். மோஸ்ட்லி இந்த ஸ்க்ரீன்ஷாட் கூட எடுக்காமல் இந்த லாஸ்ட் எட்ஜஸில் வர வீடியோ எடுத்துகிட்டு அந்த வீடியோவுக்கு பதிலாக ஸ்க்ரீன்ஷாட்க்கு பதிலாக ஃபோட்டோவை அதேமாதிரி இடத்துல நின்று எடுத்திங்கன்னா இன்னும் குவாலிட்டியாக இருக்கும். தென் டிக் கொடுத்துருங்க. டிக் கொடுத்துட்டு திருப்பி அதே எஃபெக்டில் போயிட்டு போஸ்ட் ஸ்டோரிஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஃபில்டர் இருக்கும், இந்த மூணு ஃபில்டர் தான் வந்து நீ போப்பா, சாரி ஓகே நீ போ கொடுத்தனும். அதையும் டபுள் டேப் பண்ணுங்கள், அந்த இதை கிளிக் பண்ணு. கிளிக் பண்ணிங்கன்னா அந்த மாதிரி காட்டு மாதிரி ஆகிடும், உங்களுக்கு எந்த மாதிரி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இதில் டீட்டெயிலிங் அவ்வளோவா இல்லை, என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஸ்க்ரீன்ஷாட். அதனால் இதே இடத்துல வந்து நீங்கள் வீடியோ எடுத்துகிட்டு இதே இடத்துல நின்று அவர் நிற்க வச்சு ஃபோட்டோ எடுத்துகிட்டு அந்த ஃபோட்டோவை நீங்கள் கூட கரெக்டாக அட்டாச் பண்ணி பண்ணிங்கன்னா இன்னும் குவாலிட்டியாக இருக்கும், க்ளீனாக இருக்கும். ஓகே, எவ்வளோ தூரம் குழுமோ கொடுத்துட்டு நெக்ஸ்ட் லாஸ்ட் எஃபெக்ட்ஸ் ஒன்றே ஒன்று தான் இருக்குது, டிக் கொடுத்துருங்க. லாஸ்ட் எஃபெக்ட் வந்து பார்த்திங்கன்னா கீழே ஸ்கெட்சுன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், இந்த ஆப்ஷனை போடணும். இது எதுக்கு லாஸ்ட்டாக போடுறதுனா, ஃபஸ்ட்டு ஃபோட்டோ வந்து அந்த மூஞ்சிலெல்லாம் பிளாக் பிளாக்காக வந்துடும், அதை எரேஸ் பண்ண முடியாது, அதனால தான் லாஸ்ட்டாக போடுறோம். டபுள் டேப் பண்ணிங்கன்னா திருப்பி இந்த மாதிரி வரும். இதில் ஃபஸ்ட்டில் ஆரி சென்டல் இருக்குது பார்த்தீங்கன்னா அதை அட்ஜஸ்ட் பண்ணுங்கள், கரெக்டாக அவரோட பாடி கேட்டாமல் செட் ஆகிடும். தென் பிளாக் கிளிக் பண்ணுங்கள், எவ்வளோ தூரம் இந்த லைன் வேணும், திக்காக வேணும்னு வச்சிங்கன்னா திக்காக கொடுங்க, இல்லைனா வேணாம் அந்த மாதிரி கொடுத்துருங்க. கொடுத்துட்டு மேலே எரேஸ் ஆப்ஷன் இருக்குது, ஜூம் பண்ணி இப்போ சப்போஸ் தோ ஃபேஸில் இதெல்லாம் தேவையில்லாதது சைஸ் இது கொடுத்து அரேஸ் பண்ணுறங்க. இதை எங்கெங்கெல்லாம் வேணுமோ அரேஸ் பண்ணிக்கலாம். இல்லை திருப்பி உங்களுக்கு வந்து பிளாக் வரையணும் வேற எங்கனாதுன்னா கூட கீழே வந்து டிக் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு கீழே வந்து பார்த்திங்கன்னா ப்ரெஷ் இருக்கும், இந்த ப்ரெஷ்ஷை கிளிக் பண்ணி டூல்ஸை கிளிக் பண்ணி ப்ரெஷ் இருக்கும், பெயிண்ட் பண்ணி நீங்கள் வேணால் எங்கே வேணால் பிளாக் வரைஞ்சிக்கலாம். தென் இந்த ஃபோட்டோ வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க, சேவ் டு கேலரி. கேலரிக்கு வந்து திருப்பி வெளியே க்ளோஸ் பண்ணிட்டு மறுபடியும் பிக்சார்ட் உள்ள ஃபஸ்ட்டில் வந்து ஃப்ரெஷ்ஷாக போங்க. ஃப்ரெஷ்ஷாக போயிட்டு இப்போ வந்து நம்ம ஜிடிஏ பேக்ரவுண்ட் வந்து ஆல்ரெடி நெட்லேருந்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கணும், நான் நெட்லேருந்து டவுன்லோட் பண்ணி ஆல்ரெடி வச்சிருக்கேன். இப்போ அந்த டிஜிடிஏ பேக்ரவுண்ட் தான் நம்ம உள்ளே இன்பில் பண்ண போகிறோம். இந்த பேக்ரவுண்ட் கொடுக்குறோம், இந்த பேக்ரவுண்ட் கொடுத்துட்டு கீழே டூல்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இப்போ கிராப் முக்கியமாக இப்போ தான் கொடுக்கணும். இதில் கிராப்பில் வந்து நம்ம பண்ண போகிறது வந்து இப்போது எப்படி இன்ஸ்டாவில் டிக்டாக் இந்த மாதிரி அதிலே தான் போடுவோம், அதனால் வந்து கீழே வந்து போஸ்ட் ஸ்டோரி இது கொடுத்தீங்கன்னா இந்த சைஸ் 16:9 ஆக்சுவலாக அது, இதை கொடுத்து டிக் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு கீழே ஸ்வைப் பண்ணிங்கன்னா ஆட் அ ஃபோட்டோ, இந்த ஆட் அ ஃபோட்டோவில் நம்ம பண்ணி வச்ச ஃபோட்டோவை கிளிக் பண்ணிக்கணும். பண்ணிவிட்டு டிக் கொடுத்துருங்க. டிக் கொடுத்துட்டு இதில் மேலே வந்து எரேசர் காட்டும், கிளிக் பண்ணி எரேஸ் பண்ணுறதுனா கூட பண்ணலாம், அப்படி இல்லை அப்படின்னாலும் கீழே இன்னொரு ஒரு ஆப்ஷன் இருக்கும், கட் அவுட்டுன்னு இருக்குது. இந்த கட் அவுட்டை கிளிக் பண்ணிவிட்டு அவுட்லைன் கிளிக் பண்ணிக்கணும், இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதோட எதை என்ன வேணுன்றத அவுட்லைன் கேட்கும், நம்ம வந்து கரெக்டாக நமக்கு இந்த உடம்பு மட்டும்தான் வேணும்னா அதை மட்டும் அவுட்லைன் கொடுக்கலாம், தப்பாக கொடுத்துட்டு அது மேலே ரீ இருக்குது.
இந்த மாதிரி அவுட்லைன் கொடுத்துருங்க, அவுட்லைன் கொடுத்துட்டு இந்த ஆரோ கொடுத்துருங்க. கொடுத்துட்டிங்கன்னா வந்து லோடாகி காட்டும் நம்ம, இதை மட்டும் தான் நம்ம பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு. சப்போஸ் இப்போ இந்த கையை விட்டுட்டோம் அப்படின்னா ரீஸ்டோருக்கு கொடுத்து இந்த இடத்த அழிச்சிங்கன்னா ரெட்டு வர இடம்லாம் நமக்கு வரும். எக்ஸ்ட்ரா இருந்தால் எரேசர் கிளிக் பண்ணி அழிச்சிருங்க. கை உள்ள கூட இன்னும் கொஞ்சம் அழைக்க வேண்டியது இருக்குது, அதை லைட்டாக அரைச்சி விட்டுருங்க. அதுக்கப்புறம் வந்து ரீஸ்டோர் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு நல்லா ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. மேலே கழுத்துக்கு மேலே கொஞ்சம் விட்டுட்ருக்கோம், அதையும் எரேஸ் கிளிக் பண்ணி அழைச்சிருங்க. வேணுன்ற இடத்துல வந்து திருப்பி அந்த ரெட்டு அடிச்சிருங்க. இதெல்லாம் வந்து நல்லாயிருக்கும், அதனால் வந்து இதுக்கு மட்டும் ரெட்டு தனியாக கொடுக்குற ஒரு மிஸ்ஸாக இருக்குமோட்டு. அவ்வளோதான். இதுவும் இங்கே கீழே ஒரு எரேஸ், இங்கே கொஞ்சம் ரீஸ்டோர். ஓகே, தென் சேவ். சேவ் கொடுத்தீங்கன்னா இப்போ இந்த மாதிரி வந்துடும். அவ்வளோதான், இதுதான் ஜிடிஏ எஃபெக்ட். இந்த இடத்த இதை வந்து இப்போ கரெக்டாக நம்ம கேட்ட மாதிரி ஃபோட்டோ கேட்ட மாதிரி நிற்க வச்சுக்கணும். கொடுத்துட்டு ஆட் ஃபோட்டோன்னு கொடுத்துட்டு ஜிடிஏ வந்து டெம்ப்ளேட்ஸ் ஏதாவது வேணும்னா நீங்கள் வேணால் கூட ஆட் பண்ணிக்கலாம். வேறு என்னென்ன வேணும்? இப்போ இதில் வந்து ஜிடிஏ 5 டெம்ப்ளேட் வச்சுருக்கேன், இதை ஆட் பண்ணுறேன். டிக் கொடுத்தனா உங்களுக்கு வேணால் சைஸுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி திருப்பி ஆட ஃபோட்டோ கொடுத்துட்டு இதெல்லாம் நான் டவுன்லோட் பண்ணி ஆல்ரெடி வச்சுருக்கேன். அண்ட் அந்த ஜிடிஏவோட ஹெல்த் இருக்கும், அதை ஆட் பண்ணிக்கலாம். இதை ஆட் பண்ணிட்டு டிக் கீழே வந்து டிக் கொடுக்க முன்னாடி பிளெண்ட் மோட் போயிட்டு அதை மல்டிமலை இல்லை ஸ்க்ரீன் உங்களுக்கு எது வேணுமோ அந்த இதுக்கு ஏற்ற மாதிரி கொடுத்துக்கோங்க. மல்டிப்ளையே ஓகே தான், இல்லை ரொம்ப டார்க்காக இருக்குன்னா ஸ்க்ரீன் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு வேணும் அட்ஜஸ்ட் பண்ணுறது ஆப்ஷன் கீழேயே கொடுத்துருக்காங்க, இதை ப்ரெஸ் பண்ணுறதோ சின்னது பண்ணுறதோ இந்த மாதிரி கொடுத்துடலாம். இது கூட வேறு ஏதாவது ஜிடி எஃபெக்ட் உள்ளே ஆட் பண்ணணும் அப்படின்னாலும் அதையும் வந்து நீங்கள் உள்ளே போட்டுக்கலாம். போட்டுட்டு தென் கீழே வந்து மொத்தமாக வந்து டூல்ஸில் போயிட்டு பிரைட்னஸ் இருக்கும் அட்ஜஸ்ட்மெண்ட், இதை கொடுத்துட்டு உங்களுக்கு இதுக்கப்புறம் நம்ம வேணால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இன்னும் நல்லா இருக்கும். கிளாரிட்டி, சான்சுரேஷன் ரொம்ப ஓவராக இருக்குன்னா கம்மி பண்ணிக்கலாம், இல்லை கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். தென் ஐலைட்ஸ் இதெல்லாம் பண்ணிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும், ஃபோட்டோ சூப்பராக வரும். இந்த ஃபோட்டோ எதுக்காக பண்ணோன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணணும் அப்படின்ட்டு. ஓகே காய்ஸ், முடிஞ்சிச்சு, டன் டன். இதை சேவ் பண்ணிடணும், சேவ் டு கேலரி. முடிச்சுட்டு நம்மளோட அடுத்த இது வந்து வீடியோவில் கெயின் மாஸ்டரில் இருக்கிறது ஆல்ரெடி உள்ளே போயிட்டு திருப்பி மீடியா கிளிக் பண்ணிங்கன்னா பிக்ஸ்ஆர்ட் கிளிக் பண்ணிங்கன்னா அந்த ஃபோட்டோ வந்துடும். அவ்வளோதான், டன். இதோட மியூசிக் வேணும் அப்படின்னா வந்து மியூசிக் வந்து டவுன்லோட் பண்ணுறது கஷ்டமாக இருக்குது இல்லை அப்படி தெரிலனாலும் ஆல்ரெடி இருக்கிற வீடியோவை எடுத்து வச்சுக்கோங்க. ஆல்ரெடி இப்போ டிக்டாக இன்ஸ்டாவில் எர்டா டவுன்லோட் பண்ணி வச்சுருப்பீங்க, அவங்களோட வீடியோவை எடுத்துக்கோங்க. இப்போ ஆல்ரெடி இவர் தான் ட்ரெண்டிங்கில் இருக்குது, இவரோட வீடியோவை எடுத்துட்டு இந்த வீடியோவை கிளிக் பண்ணிங்கன்னா மேலே கீழே ஸ்வைப் பண்ணிங்கன்னா எக்ஸ்ட்ரா வீடியோ ஆடியோன்னு இருக்கும், இதை கொடுத்துட்டு இவரோட வீடியோவை டெலிட் பண்ணிட்டு நம்மளுக்கு தேவை ஆடியோ மட்டும் தான் ஆடியோ மட்டும் எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு இப்போ வந்து இங்கே நிறைய தேவையில்லாத இதுவாக இருக்குது, இதெல்லாம் நம்ம கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். கட் பண்ணி தான் சைஸ் ஆடியோவோட வீடியோ அதிகமாக இருக்குது. இதெல்லாம் நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டெப் பண்ணியிருக்கோம். நான் சரி எனக்கு தெரியுன்றனால நான் லாஸ்ட்டாக பண்ணுறேன். இப்போ வந்து அவ்வளோதான் ஃபினிஷ். இதுக்கப்புறம் வேணாலும் திருப்பி இந்த ஆடியோ வந்து டூப்ளிகேட் போட்டு பக்கத்தில் வச்சுக்கோங்க, டன். இந்த இடத்துல ப்ரெஸ் கொடுத்து ஏன்னா அது ஃபில்டர் போட்டுக்கனா கூட போட்டுக்கலாம். நீங்கள் இப்போது இந்த மாதிரி ஃபில்டர் ஏதாவது வேணுன்னா கூட போட்டுக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.